Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Sarvaloka Sharanya, Sri Shesha Trishigara Prabho, Abhayam Dehi Govindam, Mahyam Dinaya Madhavam. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றன. சின்ன புழுப்பூச்சியிலிருந்து ஆரம்பித்து நான்கு முகங்களுடைய பிரம்மா வரைக்கும் எல்லோரும் இறைவனை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் எதை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்று பார்த்தால், ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம். சுகம் என்பது வேறு, ஆனந்தம் என்பது வேறு. சுகம் என்றால் புலன்களால் அனுபவிக்கப்படுவது சுகம். கண்களால் பார்ப்பது, காதுகளால் கேட்பது, உடலால் உணர்வது, நாக்கால் ருசிப்பது, மூக்கால் நாம் முகர்ந்து பார்ப்பது, இவைகளெல்லாம் சுகம். ஆனால் ஆனந்தம் என்பதோ தனித்திருப்பது. சுகத்திற்கு எதிர்மறை உண்டு. சுகம் என்றால் துக்கம். ஆனந்தத்திற்கு எதிர்மறையே கிடையாது. ஆனந்தம் என்று சொல்ல வேண்டும், இல்லை என்றால் ஆனந்தம் இல்லை என்று சொல்ல வேண்டும். உலகத்தில் நாம் எல்லோருமே ஆனந்தத்தை தான் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனந்தம் என்றால் என்ன? எது நழுவாமல் இருக்கக்கூடியதோ, நிரந்தரமானதோ, துக்க கலப்பே இல்லாத ஒரு நிலை இருக்கின்றதே, அந்த நிலைக்குத்தான் ஆனந்தம் என்று பெயர். அந்த ஆனந்தம் எங்கிருக்கின்றது? காட்டிலே கஸ்தூரி மான் என்ற ஒரு மான் உண்டு. அந்த மானினுடைய தொப்பிலிருந்து ஒரு திரவம் சுரக்கும். அதற்குத்தான் கஸ்தூரி என்று பெயர். நல்ல வாசனையுடையது. அந்த துப்புளிலிருந்து சுரந்த அந்த வாசனையை முகர்ந்த அந்த மான் தன்னிடமிருந்துதான் அந்த வாசனை வருகின்றது என்று தெரியாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி கொடி மரங்கள் இவைகளையெல்லாம் ஓடி ஓடி முகர்ந்து முகர்ந்து பார்க்கும். அதற்கு தன்னிடமிருந்துதான் அந்த வாசனை வருகின்றது என்று தெரியாது. அதுபோல் நமக்கும் வெளியில் இருக்கக்கூடிய பொருளிலிருந்து தான் ஆனந்தம் வருகின்றது என்று, அந்த ஆனந்தம் பதவியில் இருக்கின்றதா, பணத்தில் இருக்கின்றதா, புகழில் இருக்கின்றதா, வேறு ஏதாவது பொருளில் இருக்கின்றதா, வேறு ஏதாவது ஒரு உலகத்தில் இருக்கின்றதா என்று நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். உண்மை அதுவல்ல. அந்த ஆனந்தம் நமக்குள்ளேயே இருக்கின்றது. நாம் அந்த ஆனந்தத்தை இன்று உணரவில்லை. உணராததற்கு எதிர் காரணம் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமை. அறியாமை என்பதுதான் இருட்டு. அந்த இருட்டிலிருந்து ஒரு ஒளிக்கு நாம் செல்ல வேண்டும். அந்த ஒளிக்கு செல்வதற்கு நமக்கு தீபம் தேவைப்படுகின்றது. ஒரு இருட்டு அறையிலே இருக்கக்கூடிய பொருட்களை பார்ப்பதற்கு நாம் ஒரு தீபத்தை உடன் எடுத்து சென்று பார்த்தால் அந்த இருட்டு அறையில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நமக்கு விளங்குகின்றன. அதுபோல் நாம் இருட்டு அறையில் ஒரு தீபத்தை எடுத்து செல்வது போல் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒளியினாலேயே நாம் சில விஷயங்களை பார்க்கின்றோம். அது எப்படி? கண்களை மூடி தியானம் செய்கின்றோம். தியானம் செய்யும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய ஒளி நமக்கு துணையாக இல்லை. ஏனென்றால் கண்களை மூடிக்கொண்டு விட்டோம். மனதிலே ஒரு இறைவனுடைய உருவத்தை நினைக்கின்றோம். அப்படி ஒரு உருவத்தை நாம் நினைக்கும் பொழுது அந்த உருவம் நம்முடைய மனதிலே நன்றாக புலப்படுகின்றது. நன்றாக புலப்படுகின்றதை அதை நாம் பார்க்கின்றோம், உணர்கின்றோம் மனதினுடைய கண்ணினால். அந்த இடத்திலே தீபம் எப்படி வந்தது, ஒளி எப்படி வந்தது? மற்றொரு உதாரணம் சொல்கின்றேன். இரவு நாம் தூங்குகின்றோம். எந்த அறையிலே படுத்து உறங்குகின்றோமோ அந்த அறையினுடைய விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டு விட்டன. நல்ல இருட்டு. நாமும் தமோகுணம் என்ற ஒரு நிலையிலே ஆழ்ந்த இருட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரு கனவு வருகின்றது.
அந்த கனவிலே நாம் திருப்பதி கோவிலுக்கு செல்வதாக நாம் பார்க்கின்றோம், மலை ஏறுவதை காண்கின்றோம், இறைவன் முன்பாக நின்று பிரார்த்தனை செய்வதை உணர்கின்றோம். இவைகளெல்லாம் இருட்டிலே மனது ஒரு தமோகுணத்திலே லயமாகி இருக்கும் பொழுது எப்படி உணர்கின்றோம்? இவைகளை நாம் சிந்தித்து பார்த்தோமானால் நமக்குள்ளேயே ஒரு ஒளி இருக்கின்றது. அந்த ஒளிதான் ஆத்ம ஒளி, ஆத்ம பிரகாசம், அது ஜோதி. அந்த ஒளியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நரகம் என்பது ஒரு உலகமா அல்லது உலகத்தில் நடக்கக்கூடிய பல செயல்களா, நாம் பார்க்கக்கூடிய பல காட்சிகளா, இவைகள் ஒரு புறம் இருக்கட்டும். நம்முடைய மனதே சில சமயம் நம்முடைய வாழ்க்கையை நரகமாக்கி விடுகின்றது. நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள் நன்றாக வாழ்ந்தால் அதை பார்த்து நமக்கு ஒரு பொறாமை, சில பேரை கண்டு ஒரு போட்டி, சில பேரை கண்டு ஒரு வெறுப்பு. இப்படி நாம் வெறுப்பு, பொறாமை, போட்டி இவைகளை வளர்த்து கொள்வதால் நமக்கு எப்பொழுதும் மனதிலே ஒரு வேதனை. இது அதிகமாக அதிகமாக அவரை கண்டுபிடிக்கவில்லை, இவரை கண்டுபிடிக்கவில்லை, இது பிடிக்கவில்லை, அது பிடிக்கவில்லை என்று கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே போய் ஒரு நாள் ஒருவனுக்கு தன்னை கண்டாலே பிடிக்காமல் போய்விடும். நான் ஏன் இப்படி இருக்கின்றேன்? உலகத்தில் எதை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பு, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை. மொத்தத்திலே அவனுடைய வாழ்க்கையையே அவன் நரகமாக்கி கொண்டான். நரகம் என்பது என்ன என்றால் அறியாமை. பொறாமையோ போட்டியோ அல்லது வெறுப்போ இவைகள் ஏன் ஒருவனுக்கு வருகின்றன என்றால் அறியாமை. உலகத்திலே யார் யாருக்கு எது எது இறைவனால் தீர்மானிக்கப்பட்டதோ அது அது அவர்களை வந்தே சேரும். அருளுரை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அருளுரை தொடர்கிறது. இந்த வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு நாட்கள் வாழ்கின்றோமோ இந்த உலகத்திலே அவ்வளவு நாட்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் நம்மை பார்ப்பவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நாம் எப்பொழுதுமே சோர்ந்து துக்கமாக இருந்தால் நம்மை பார்ப்பவர்களுக்கும் சோர்வும் துக்கமும் தான் ஏற்படும். நாம் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது ஒரு பணத்திடம் செல்கின்றோமோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை எடுத்து செல்கின்றோமோ முக்கியமில்லை, மகிழ்ச்சியை நம்முடன் எடுத்து செல்ல வேண்டும், சந்தோஷத்தை எடுத்து செல்ல வேண்டும். அப்படி மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் எடுத்து சென்றோமானால் அந்த இடத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவர்களுக்கும் தொத்தி கொண்டு விடும், உற்சாகமாக இருப்பார்கள். அப்படி உற்சாகமாக இருக்க நாம் நம்மை நரகத்திலிருந்து விடுபடுத்தி கொள்ள வேண்டும். நரகம் என்பது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் தான். அந்த கெட்ட எண்ணங்களை நாம் தகர்த்து விட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம ஜோதியான அந்த தீபத்தை தரிசனம் செய்யும் நாள் நமக்கு தீபாவளி. தீபாவளி என்று புஷ்வானம் என்ற கலசங்களை கொளுத்துகின்றோம். அது எப்படி மேலே பூங்கொத்துக்களை வாரி இறைக்கின்றதோ அதுபோல் நம்முடைய மனதிலே மகிழ்ச்சி பொங்கி அழட்டும். ராக்கெட் விட்டால் இது எப்படி மேலே செல்கின்றதோ அதுபோல் நம்முடைய பொருளாதார வளர்ச்சியும் நல்ல வானத்தை நோக்கி உச்சியிலே செல்லட்டும். அதுபோல் வெடி சப்தங்களால் எப்படி தீபாவளி என்று ஏற்படுகின்றதோ அதுபோல் நம்மிடமிருந்து கெட்ட எண்ணங்கள், கெட்டதெல்லாம் நம்மை விட்டு விலகட்டும். அதுபோல் தீப ஒளியை ஏற்றி வைப்பது போல் நம்முடைய மனதிலே உள்ளத்திலே எப்பொழுதும் ஆத்ம ஜோதியானது பிரகாசிக்கட்டும். அது தீபம், அது ஜோதி, அது ஆனந்தமயமானது. கடவுள் என்ற ஒரு சொல் தமிழிலே மிகவும் பொருள் புதிந்த ஒரு சொல். கடவுள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? சரீரத்தை கடந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய பிராணனை கடந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய மனதையும் கடந்து அடுத்ததாக இருக்கக்கூடிய அறிவையும் கடந்து கடப்பதற்கு இனி ஒன்றுமில்லை என்ற நிலையிலே உள்ளே எந்த ஒரு ஆனந்தம், எந்த ஒரு ஜோதி பொதிந்து கிடக்கின்றதோ அந்த ஆத்மஸ்வரூபத்திற்கும் ஜோதிக்கும் தான் கடவுள் என்ற பெயர். அமாவாசையை இருட்டு, அந்த இருட்டிலே தீபம் ஏற்றுகின்றோம். அமாவாசை என்பது அறியாமை, தீபம் என்பது அந்த அறியாமையிலே ஏற்றக்கூடிய ஆத்ம பிரகாசமான ஜோதி. காலையிலே நாம் எல்லாம் நீராடுகின்றோம், அதுவும் தைல ஸ்நானம், எண்ணெய் தேய்த்து.
நம்முடைய கடந்த காலத்திலே நாம் செய்த எல்லா செயலுக்கும் ஒரு முழுக்கு போட்டுவிட்டு இன்று தீபாவளி அன்று புதிதாக பிறந்தோம் என்ற ஒரு வாழ்க்கையை நாம் மேற்கொள்வோம். உடலை மாற்றிக்கொள்ள முடியாது, உடல் அதே உடல்தான். ஆனால் உடலை மாற்றிக்கொள்வது போல் அதற்கு பிரதிநிதியாக புது உடைகளை நாம் அணிந்து கொள்வோம். புதியதாக பிறந்தோம், புது துணிமணிகளை அணிந்து கொண்டோம். நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பதோடு இல்லாமல் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வோம் என்பதற்காக ஒருவரை ஒருவர் நாம் சந்தித்து அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி அவர்களையும் வாழ்த்துவோம். நாம் எதெல்லாம் நம்முடன் இருக்கின்றதோ அதையெல்லாம் பகிர்ந்து கொள்ளுவோம். இப்படி நாம் செய்ய 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 நம்மிடம் இருக்கக்கூடிய அறியாமை விலகும். நாம் கோவிலுக்கு சென்று இறைவனை பிரார்த்திக்கும் பொழுது, இறைவா எனக்கு வேலை கொடு, எனக்கு கல்யாணம் ஆகட்டும், எனக்கு குழந்தை பிறக்கட்டும், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகட்டும் என்று இது நாள் வரை நாம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இன்றிலிருந்து சற்று மாற்றிக்கொள்வோம். நாம் நமக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய அண்டை வீட்டாருக்காகவும் வேண்டிக் கொள்ள ஆரம்பிப்போம், நம்முடைய நண்பர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ள ஆரம்பிப்போம், நம்முடைய உறவினர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ள ஆரம்பிப்போம். இப்படி நம்முடைய மனது குறுகிய வட்டத்திலிருந்து சற்று விசாலமாக ஆகி பிறருக்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பிப்பதிலிருந்தே நாம் ஒரு குறுகிய வட்டத்திலிருந்து அறியாமையிலிருந்து வெளியில் வர முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் சிறிது சிறிதாக நாம் யாரை வெறுக்கின்றோமோ அல்லது யார் நம்மை வெறுக்கின்றார்களோ, யாருக்கு நம்மை கண்டால் பிடிக்காதோ அல்லது நமக்கு யாரை கண்டால் பிடிக்காதோ அவர்களுக்காகவும் நாம் சிறிது சிறிதாக பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தால் அந்த பிரார்த்தனையினால் நம்முடைய குறுகிய மனப்பான்மையை விட்டு ஒரு விசாலமான உலகத்தை நாம் பார்ப்போம். நரகம் என்பது என்ன என்பால் குறுகிய மனப்பான்மைதான். ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளாக நான் எனக்கு நான் எனக்கு என்று வாழாமல் பிறருக்காகவும் வாழ ஆரம்பித்தால் அதுதான் சொர்க்கம். இந்த தீபாவளி திருநாள் என்பது ஒரு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. தீபாவளி என்பது பூஜை அல்ல. விநாயக சதுர்த்தி பூஜை, சரஸ்வதி பூஜை என்பது போல் இது இறைவனை வழிபடுவதற்கான ஒரு பூஜை அல்ல, இது ஒரு பண்டிகை. பண்டிகை என்றால் கொண்டாட்டம். கொண்டாட்டம் என்றால் மனிதன் தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொள்வதற்காக நாம் நம்முடைய மதத்திலே ஆதி காலத்திலிருந்து சொல்லப்பட்ட விழாக்களிலே இதுவும் ஒன்று. சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்குத்தான் தீபாவளியினுடைய உற்சாகம் தெரியும். ஒரு மாதம் முன்பாகவே தீபாவளி எப்பொழுது வரும், தீபாவளி எப்பொழுது வரும், தீபாவளிக்கு எவ்வளவு பட்டாசுகள் வாங்க வேண்டும், தீபாவளிக்கு என்ன புது உடைகள் எடுக்க வேண்டும் என்று அந்த தீபாவளியை எதிர்பார்த்து கொண்டே அந்த குழந்தைகளுடைய ஒரு உற்சாகம். முதல் நாள் இரவு தூங்கும் பொழுதே மறுநாள் காலையிலே நான் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும், நிறைய வெடிகளை வெடிக்க வேண்டும், புத்தாடை உடுத்தி கொள்ள வேண்டும் என்று அந்த குழந்தைகள் அத்தகைய ஒரு ஆர்வத்துடன் எதிர்பார்ப்புடன் தான் படுக்கச் செல்வார்கள். அப்படி குழந்தைகளுக்கு தீபாவளியிலே ஒரு ஆசை. பெற்றோர்களான நமக்கு என்ன என்றால் அந்த குழந்தைகள் மகிழ்வதை பார்த்து நாம் மகிழ்வது தான் நமக்கு சந்தோஷம். அதனால் குழந்தைகள் முதல் தீபாவளி பெரியவர்கள் வரை எல்லோரையும் உற்சாகப்படுத்தி சந்தோஷமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பண்டிகை இந்த தீபாவளி திருநாளில். நம்முடைய வீட்டிலே ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு துணிமணி எடுத்து கொடுத்து அந்த குழந்தைக்கு இரண்டு இனிப்புகள் கொடுப்பது போல் அல்லது இரண்டு கம்பி மத்தாப்பு வாங்கி கொடுப்பது போல் நாம் நம்முடைய மனதை சற்று விசாலப்படுத்தி நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஏழை குழந்தைகள் அல்லது அனாதை ஆசிரமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள், வேறு எங்கெல்லாம் தாய் தந்தையர்கள் இல்லாத இடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளையும் தேடி சென்று அந்த குழந்தைகளில் ஒரு குழந்தைக்காவது ஒரு துணிமணி எடுத்து கொடுத்து அவர்களுக்கு இரண்டு இனிப்புகளை கொடுத்து அவர்களுக்கு இரண்டு பட்டாசு வாங்கி கொடுத்து இப்படி தீபாவளியை நாம் நம்முடைய குடும்பத்தோடு கொண்டாடுவது மட்டுமல்லாமல் பரந்த நோக்குடன் தான் கொண்டாடும் பொழுதுதான் இறைவனுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தீபாவளி திருநாளில் உங்களுக்கு எல்லோருக்கும் எல்லா விதமான மங்களங்களும் உண்டாவதாக. அருளுரை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அருளுரை தொடர்கிறது. இன்றைய தினம் தீப ஒளி திருநாள். நம்மை அறிந்திடும் நன்னாள்.
நம்மை நாமே தெளிந்திடும் அந்த திருநாள், நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும் நன்னாள். ஆக பண்டிகைகள் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஞானிகளால் என்று நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் தீமை என்ற உணர்வுகள் நம்மை நாமே நம்மை அறியாமல் நமக்குள் புகுந்து விடுகிறது. அத்தகைய தீமைகளை நமக்குள் தூய்மைப்படுத்திடும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த பண்டிகை. நமக்கு நாமே நினைவூட்டி கொண்டு நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளும் நன்னாள் இந்த திருநாட்கள், பண்டிகை நாட்கள். ஆக இன்றைக்கு நம்முடைய வீட்டை தினந்தோறும் நாம் கூட்டுகிறோம். வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை நாம் கழுவி விட்டு அங்கு இருக்கக்கூடிய ஒட்டடைகள், சிறு சிறு தூசிகள் இருந்தாலும் முழுமையாக சுத்தப்படுத்துகிறோம் அல்லவா? அதே போல தான் இந்த நன்னாளில் நம்முடைய உணர்வுகளில் தொக்கியிருக்கக்கூடிய குப்பைகள், தீமையின் உணர்வுகளை நாம் பரிபூர்ணமாக சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் நன்னாட்கள் தான் இந்த பண்டிகை நாட்கள். இன்றைக்கி நம்முடைய உடல் எப்படி நமக்கு கிடைச்சிருக்கு? நம்முடைய அம்மா அப்பா நமக்கு வழங்கியிருக்கிறாங்கல்லவா? அவர்கள்தான் நம்முடைய முதல் தெய்வம். அவர்களுடைய ஆசிகள் இல்லை என்றால் ஆக நம்முடைய வாழ்க்கையில் அந்த பேரொளியான அந்த தெய்வ சக்திகளை பெற சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கும் என்பதனை நமக்கு புராணங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்படி தான் மகாபாரதத்தில் காந்தாரி தனக்கு திருமணமாகும் அச்சமயத்தில் தன்னுடைய கணவர் திருதராஷ்டிரன் கண் பார்வைகள் இல்லாமல் இருப்பதை அறிந்து தனக்கும் பார்வை வேண்டாம் என்று திரை வைத்து மறைத்து கொண்டு புற உலகை பார்ப்பதை தவிர்த்தாள். தன்னுடைய கணவனை கண்கண்ட தெய்வமாக, கணவனுக்கு பணிவிடை செய்வதையே வழக்கமாக அவள் மாற்றிக்கொண்டாள். தனது குடும்பம் உயர வேண்டும் என்பது அவருடைய பிரார்த்தனையாகவே தினந்தோறும் இருந்தது. ஆக இவளுடைய சேவைகள் பல ஆண்டுகள் கடந்தது. ஒரு சமயம் கண்ண பரமாத்மா காந்தாரி இடத்தில் வந்து, காந்தாரி, உன்னுடைய சேவை என்னை மெய்சிலிருக்க வைத்தது. உனக்கு தெரியாமலேயே உனக்குள் ஒரு அற்புத சக்தி உருவாகி இருக்கிறது. உன்னுடைய கண்கள் புற உலகை பார்க்கவில்லை, தீமை என்ற உணர்வுகளை ஈர்க்கவில்லை. ஆக உன்னுடைய கண்கள் புனிதமாக இருக்கின்றது, பரிசுத்தமாக இருக்கின்றது, ஒளியின் சக்தியாக நிரம்பி இருக்கின்றது. நீ திரையை விலக்கி முதன்மையாக யாரை பார்க்கின்றாயோ அவருடைய அங்கங்கள் அழிவதில்லை, அவர்களுக்கு வெற்றி வாகை சூடும் அந்த சக்திகளே அதிகமாக இருக்கும், அவரை தோல்வியடைய செய்ய முடியாது என்பதனை உணர்த்துகிறார். ஆக காந்தாரி யோசிக்கின்றாள். ஆக மறுநாளே தன்னுடைய மகன் துரியோதனனை அழைக்கின்றார். ஆக துரியோதனன் சூழ்ச்சியினால் பஞ்சபாண்டவர்களை வெல்ல வேண்டும் என்ற அந்த தீமையான எண்ணங்கள் இருந்தாலும் தாய்மையின் உணர்வுகளே அங்கு மேலோங்கி, பாசத்தின் உணர்வுகளே அங்கு மேலோங்கி இருக்கின்றது. ஆக துரியோதனனை அழைத்து, நாளைய தினம் என் கண் திரைகளை நான் விலக்கப் போகிறேன். ஆக கண் பார்வையால் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப் போகிறேன். உன்னை யாராலும் தோல்வி அடைய செய்ய முடியாது என்பதனை எனது ஆசீர்வாதம் நிச்சயம் நிரூபிக்கும் என்று உரைக்கின்றார். சரி தாயே என்று, ஆனால் நீ வரும்பொழுது நிர்வாணமாக வர வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார். சரி ஆகட்டும் என்று அவரும் சென்று விடுகிறார். ஆக கண்ணபெருமாத்மானுடைய ஞானத்திற்கு இது எட்டு விடுகின்றது. ஐயோ, துரியோதனனுக்கா, அவன் தீமையை கலந்தவனாகிற்றே, அவனுக்கு இத்தகைய சக்திகள் பெற்றால் ஆக தீமை மேலோங்கி விடுமே என்று எண்ணுகிறார். ஆக துரியோதனிடத்தில் அவர் செல்லுகிறார். துரியோதனா, நீ ஒரு ஆண்மகன் அல்லவா, உனக்கு மானம் என்ற ஒன்று இருக்க வேண்டும். என்னதான் தாயாக இருந்தாலும் அவள் பெண் அல்லவா, ஆக அவளிடத்தில் முழுமையான நிர்வாணமாக நீ செல்வது தகாது. இடுப்புக்கு கீழ் தொடைப்பகுதி வரையிலும் நீ மறைத்து கொண்டு அவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கு என்று கட்டளையிடுகிறார். ஆக கிருஷ்ண பரமாத்மா சொன்னதை வேதவாக்காக துரியோதனனும் ஏற்றுக்கொள்கின்றான். அடுத்த நாள் அதே போன்று காந்தாரி இடத்தில், தன்னுடைய தாய் இடத்தில் ஆசிகள் வாங்க அவன் செல்லுகின்றான். ஆக கண்கள் திறக்கப்படுகிறது. ஆக கண்கள் ஒளிகள் அவனிடத்தில், துரியோதனிடத்தில் பாய்த்தப்படுகிறது. ஆக காந்தாரி வியப்படைகிறாள். என்ன துரியோதனனா, நான் உன்னிடத்தில் என்ன சொன்னேன்? முழுமையாக நிர்வாணமாக தானே வர சொன்னேன் என்று சொல்கிறார். சரி இருக்கட்டும், ஆக என்னுடைய பார்வையில் விழுந்த சக்திகள் உன்னை காப்பாற்றும் என்று அவள் ஆசீர்வாதம் கொடுக்கின்றாள். இப்படி பல ஆண்டுகள் உருண்டோடுகிறது. போர் முறைகள் வருகிறது. துரியோதனனை யாராலும் வெற்றி பெற முடியவில்லை. ஆக பீமனும் பல முயற்சிகள் எடுத்து துரியோதனனை வீழ்த்த முடியவில்லை. கண்ணபிரமாத்மாவை பிரார்த்தனை செய்கிறார். கண்ணபிரமாத்மா அங்கு செய்கையின் மூலம் தொடையை தட்டி காமித்து, தொடையில்தான் அவனுடைய உயிர் இருக்கின்றது, தொடையை தாக்கி அவனுடைய வீழ்த்திட செய் என்று கட்டளையிடுகிறார். ஆக பீமனும் அதே போன்று தொடையை தாக்கி அவன் துரியோதனனை வீழ்த்தி விடுகின்றான். ஆகவே துரியோதனன் ஆக தீமை கலந்தவன். அந்த தீமையானவனுக்கே அன்னையினுடைய ஆசிகள் எவ்வளவு உறுதுணையாக இருக்கிறது என்பதனை நமக்கு புராணங்கள் தெல்ல தெளிவாக காட்டுகிறது. ஆக நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில்
நம்முடைய இளமை காலத்தை நம்முடைய அன்னை தந்தை நம்மை காப்பாற்றுகிறார்கள், நம்மளை மகிழ்வடைய செய்கின்றார்கள். அதே போலதான் அவருடைய முதுமை காலத்தில் நாம் அவர்களை காப்பாற்றி அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்ய போகும்போது அவருடைய உணர்வுகள் நமக்குள் ஆசிகளாக இருந்து அந்த தெய்வ சக்திகளை பேரொளியை பெறக்கூடிய தகுதியை நமக்கு ஏற்படுத்தும் என்பதை நமக்கு புராணங்கள் தெல்ல தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஆகவே நாம் அனுதினமும் அம்மா அப்பாவை மதித்து அவருடைய ஆசிகளை பெற்று அந்த பேரொளியை பெற வேண்டும் என்று எண்ணும் பொழுது நம் உடல்களில் நமது உணர்வுகளில் அறியாது இணைந்த தீமைகள் சாபங்கள் விலகி நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும் அற்புத சக்திகள் நமக்கு கிடைக்கும் என்பதையே நம்முடைய தீபாவளி பண்டிகையில் நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் மகரிஷிகள் நமக்கு உணர்த்தி அருளியுள்ளார்கள். ஆக கேட்டுணர்ந்த ஸ்டார் விஜய் டிவி அன்பர்கள், உங்களுடைய உணர்வுகளில் பதிந்திருக்கும் தீமை என்ற இருள் விலகட்டும், அருள் உணர்வுகள் உங்களுக்குள் பெருகட்டும், உணர்வுகள் பிரகாசிக்கட்டும், உங்களுடைய சொல் பிரகாசிக்கட்டும், உங்களுடைய செயல் பிரகாசிக்கட்டும், உங்களுடைய ஆத்மா பிரகாசிக்கட்டும். ஆத்மா ஒளியின் சுரூபமாக தீப ஒளியாக பிரகாசிக்கும் அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மன மகிழ்ச்சியாக பேரொளியாக உருவாகட்டும். பேரின்ப பெருவாழ்க்கையாக பெற்று ஆக பிறவி இல்லை என்ற அந்த பெருநிலை அடைய குருவின் அருளை பிரார்த்திக்கின்றேன், நிறைவு செய்கின்றேன்.